என் அன்பு பிள்ளையே, உன் சாயப்பா என்று உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே. உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன். என் பிள்ளை ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல் இருக்கின்றாள் என்று. கண்ணாடியானது சிறிது தவறினாலும் கீழே விழுந்து உடைந்து போகும் தன்மை கொண்டது. அதுபோல்தான் நீயும் இருக்கின்றாய். யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினார், உன் மனம் உடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்றாய். உன் தன்மையை மாற்ற நான் இங்கு போராடிக்கொண்டிருக்கின்றேன். யாராகினும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே. அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது தங்கமே. ஆதலா நீ அதை கண்டு கொள்ளாதே. உனக்கு பக்கபலமாக என்றும் நான் துணை இருப்பேன். உனக்கான எல்லா வெற்றியும் நான் தேடித் தருவேன். என்றும் நான் உனக்கு துணை இருப்பேன். கலங்காதே. பிறருக்கு தீங்கு நினைப்பதால் முன்னேற உள்ள வழியின் துளைகளை நாமே அடைத்து தோல்வியில் பின்னோக்கி செல்கின்றோம் என்று யாருக்கும் புரியவில்லை. அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், பிறரை பற்றி தேவையின்றி பேசுவதா? கடவுள் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை தடை செய்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு இனியாவது அவரவர் வாழ்க்கையில் முன்னேற வழி தேடுங்கள். கடவுள் மனிதனை படைத்தது பிறருக்கு பயன்படுத்தான். முடிந்தால் பிறருக்கு உதவி செய்யுங்கள், இல்லை என்றால் ஒதுங்கி நில்லுங்கள். அவதூறு பேசி நமது செய்கையால் பின்னோக்கி செல்ல வேண்டாம். வாழ்க்கையில் முன்னேற வழியை தேடுங்கள். ஆகையால் இப்போதுள்ள நிலையை பார்த்து மனம் துவண்டு விடாதே. தைரியமாக இரு. இந்த சாகி என்று உனக்கு துணையிருப்பேன். நீ யாருக்கும் சளைத்தவர் அல்ல. அறிவிலும் சரி திறமையிலும் சரி உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது. உன் திறமையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே. உன்னை கவனிப்பதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை குழந்தையே? உன் அருகிலேத்தான் நான் இருக்கின்றேன். பயப்படாதே. நீ முன்னேறும் பாதையை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றாய். நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன். விரைவில் உன் எண்ணங்கள் பூர்த்தியாகும். எந்த சோதனையும் இல்லாமல் கிடைக்கும் எதுவும் நீண்ட நாள் நிலைப்பதில்லை. சோதிப்பது நான் என நம்பு. தக்க சமயத்தில் அனைத்தையும் தந்து உன்னை நான் காத்திடுவேன். உன் முகசோகத்தை காண நான் வரவில்லை தங்கமே. உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன். வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது. ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரியென தேடும், கலந்துரையாடல்களும் எது சரியென ஆராயும். அனுபவம் என்பது ஒரு கடுமையான ஆசிரியர். அது வழிகளை தந்த பிறகுத்தான் பாடத்தை கற்பிக்கின்றது. யாரையாவது நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டுமே இருக்கட்டும். பாரமும் இருக்காது, துரோகமும் இருக்காது. நாம் வாழ்வதற்காக கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதே இல்லை. கலங்காதே தங்கமே. எது உன்னை விட்டு விலகி செல்கிறதோ அதற்கு மனம் உணர்ந்து வழிவிடு. உன்னை விட்டு விலகி செல்லும் எதுவும் உன்னை நேசிக்கப் போவதில்லை என்பதை புரிந்துகொள். சில நேரங்களில் நாம் சுயத்தை காக்க அந்த இடத்தை விட்டு நாம் நகர வேண்டும். வாழ்க்கை விளையாடுகிறது அனைவரிடமும். அனைவரின் வலியும் ஒன்றுதான். ஆனால் அனைவரின் தைரியமும் வேறுபட்டது. சிலர் விரக்தியடைந்து சிதறிவிடுகின்றார்கள். சிலர் போராடி பிரகாசிக்கின்றார்கள். வாழ்க்கையில் உயர சில வழிமுறைகளை சொல்கின்றேன் கேள். எதிலும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்காதீர்கள். பிறர் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீர்கள். பிறர் நிறைய பேச அமைதியாக கேளுங்கள். மற்றவர்களின் செய்கைகளை பாராட்டுங்கள். நீங்கள் தவறு செய்திருந்தால் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மனதில் உள்ள மொத்தத்தையும் கொட்டிவிடாதீர்கள். உங்கள் வெற்றியின் ரகசியங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவீர்கள். முற்கள் நிறைந்த பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக நான் மாற்றுவேன். வழிகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் வழிகள் பல காட்டுவே. நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் துலங்கும். ஏனெனில் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றவன் உன் தந்தையாகிய நான் அல்லவா? மனதைரியத்தை மட்டும் இழக்காதே. பரம்பொருளாகிய இந்த சாகி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னுடைய ஆசைகள் கனவாய் போகாது, பல மடங்காக நிறைவேற்றப் போகின்றேன். இனித்தான் உனக்கான வாழ்க்கையை வாழப் போகின்றான். கிடைக்கும் போது பயன்படுத்திவிடு, இருக்கும் போது அனுபவித்துவிடு, நினைத்தவுடன் செய்து முடித்துவிடு. வாழ்க்கை ஒருமுறைத்தான் குழந்தையே. உன் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் நான் தந்தருள்வேன். ஒரு நாளில் ஒருமுறையாவது சாய்ராம் என்று சொல்.
ஒரு முறையாவது பாபா என்று மனமுன்றி என்னை கூப்பிடு. உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன். சாராம் என்று ஒரு முறையாவது அழைத்துத்தான் பாரேன். பிறகு நடக்கும் அதிசயங்கள் ஏராளமாக இருக்கும். என்னிடம் சரணடைந்த உன் வாழ்வு உயரப்போகின்றது. அதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுவேன். உன்னுடனே நான் இருப்பேன். யாருடைய பாவங்கள் விலக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளை என்னை அறிந்து கொள்வார்கள். என்னை வழிபடவும் செய்வார்கள். ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும். எத்தனை நாட்களாக எதற்கு நீ காத்திருந்தாயோ அது உன்னை வந்தடையும். உன்னை விழ வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை கம்பீரமாக இட வைப்பேன். அழ வைத்தவர்களுக்கு முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் இந்த சாகி உன்னை கைவிட மாட்டேன். பொறுமையாக இருக்கத்தான் தைரியம் வேண்டும். மற்றபடி நாய்க்கு கூட கோபம் வரும். குழந்தையே, வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக் கொள்வதே. உன் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டன. உனக்கான வெற்றி தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். உன் முயற்சிக்கான பலனை கண்டிப்பாக பெறுவார். வெற்றியின் படிகள்: முதலாவது படி தோல்வி, இரண்டாவது படி அவமானம், மூன்றாவது படி கடின உழைப்பு, நான்காவது படி தன்னம்பிக்கை, அடுத்தடுத்த படிகள் விடாமுயற்சி, கடைசி படித்தான் வெற்றி. குழந்தையை புரிந்து கொள் என்று யாரிடமும் கெஞ்சாதே. உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் உங்களை கெஞ்சவிட மாட்டார்கள் என்பதை மறந்து போகாதே. ஒன்றை நீ அடைய விரும்பினால் அதனால் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். உன் நிழல் போல, சுவாசம் போல நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே நான் வருவேன். உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன். உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாத குழந்தையே, உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன். நம்பிக்கையோடு இரு. உன்னை வழிநடத்த நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுகின்றாய்? உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிட நான் எப்படி அனுமதிப்பேன்? குழந்தையே, என் மீது நம்பிக்கை வை. முக்காலமும் அறிந்தவன் நான். உன் வாழ்க்கையை நான் அறிவேன். உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது. நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என்னை நினைத்து செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயம். உன் மனதில் சிம்மாசனத்தில் சாகியப்பா நான் அமர்ந்திருக்கின்றேன். பழிக்கு பழி என்பது நிம்மதியின் மூடும் கதவு. நீ அந்த கதவிற்குள் சிக்கிக் கொள்ளாதே குழந்தையே. நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகின்றது. இனி நீ நிம்மதியுடன் வாழப் போகின்றாய். கலங்காதே. அன்பு குழந்தையே, பந்தய குதிரை ஓடும் போது ஓடுதளம் அருகில் உள்ள புல்லையோ கொல்லையோ பார்த்ததில்லை. ஏனெனில் அது தன் வெற்றி இலக்கை மட்டுமே மனதில் கொண்டு ஓடுகின்றது. இலக்கை நோக்கி செல்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம். கண்ணில் உறக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் செல்லமே. அப்பா என்று என்னை என்றைக்கு அழைத்தாயோ அன்றே உன் கையை நான் பிடித்துக் கொண்டேன். இனி என்னாலும் பொன்னாலே உனக்கு. குழந்தையே, தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உன்னை எனது கரம் கொண்டு இருக்க பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றாய். கவலைப்படாமல் இரு. உன் சாகி நான் இருக்கின்றேன். உன்னை என் உயிராய் காப்பேன். உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும். ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தா எனது சன்னிதானத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் இருவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும். கலங்காதே. உன் சாகியப்பா உன் முன்னும் பின்னும் நிழலாக உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன். என்னுடைய பக்தன் என்பது சாதாரணமான காரியமல்ல. யாரிடமும் இல்லாத மனோதிடம் அவனிடம் இருக்கும். நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகின்றான். எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக அது நடக்கும். பொறுமையாக இரு மகளே. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். உன் நினைவிலும் நான், உன் நிதிரையிலும் நான், உன் கற்பனையிலும் நான் தான், உன் கனவிலும் நான் தான் இருக்கின்றேன். பிறகு ஏன் கலக்கம்? என்னை நம்பு. உனக்கான வெற்றி நிச்சயம். உன் மனம் உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்கி நிற்காதே. உன்னோடு நான் இருக்கின்றேன்.
வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு. உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றியமைப்பேன். பசித்தவன் ஒருவனுக்கு வயிறு நிறைய நீ உணவளிப்பது மிகச்சிறந்த தர்மமாகும். உன் வாசலின் கதவுகள் திறக்கும் போதெல்லாம் நானும் உள் நுழைகின்றேன். தினமும் ஒரு முறை சொல், சாய்ராம் என்று சொல். உன்னையின்றி வாழ்வில் துணை ஏதும் இல்லை. நீயே நித்தியம், நீயே சத்தியம். என் கர்ம வினைகளை அகற்றி நல்வாழ்வை தந்திடுமையா சாயப்பா என்று என்னையே வணங்கி நிற்கும் என் குழந்தையை எப்படி நான் பார்க்காமல் இருப்பேன்? உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. தெரிந்தே பாவம் செய்யாதே. உன்னை நம்பினோரை ஏமாற்றாதே. நீ அவர்களுக்கு செய்யும் துரோகம் எனக்கு செய்வதற்கு சமம் என்பதை மறந்து போகாதே. சர்வ மங்களத்துடன் உன் இல்லத்தில் என்று முதல் வாசம் செய்ய போகின்றேன். என்னை பார்த்துக்கொள். நீ வெளியில் செல்லும் முன் என் தரிசனத்தை பெற்றுவிட்டு செல். நீ போகும் வேலை உனக்கு சாதகமாக முடியும். நான் என்று முன்னுடன் இருப்பேன் குழந்தையே. உனக்கு முன்னால் அங்கே நான் காத்து கொண்டிருப்பேன். நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஒரு வேலையை செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும் போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும். ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகின்றது. நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகின்றது தங்கமே. இனி அப்படி நடக்க விடமாட்டேன். என் ஆசிர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது. நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்து மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது. என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு கழிப்பாய் குழந்தையே. பயப்படாதே. உன் துணையை நீ இழந்து விடமாட்டாய். உன் துணையை எந்த ஒரு பெண்மணியாலும் உன்னிடம் இருந்து பிரிக்க முடியாது. அதற்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன். எதற்குமே பயப்படாதே. நான் பார்த்து கொள்கின்றேன். உனக்கு மன நிறைவை அளிக்கக்கூடியதை மட்டுமே நான் செய்வேன். அதற்கான காலம் கனியும் வரை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு. உன்னுள் நீ புலம்பிய நாளெல்லாம் மறையப் போகின்றது. உனக்கான நல்ல நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகப் போகின்றது. கலங்காதே தங்கமே. நீ கேட்காத போதும் உனக்கான நன்மையை அறிந்து எல்லாவற்றையும் கொடுப்பவன் நான் என நம்பு. நீ செய்ய வேண்டியது பொறுமையை இழக்காமல் இருப்பது மட்டுமே. கலங்காதே தங்கமே. இனி அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நிகழ்த்துவதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கி வந்துவிட்டாய். கூடிய விரைவில் உனக்கெல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் சொற்களில் நம்பிக்கை வை. உன்னுடன் நான் எப்போதும் இருக்கின்றேன் என்று முழுமையாக நம்பு. உன் மனதில் நான் வாழ்கின்றேன் குழந்தையே. என்னை நாடும் ஒவ்வொரு முறையும் அன்புடன் என்னை சாயப்பா என அழைத்தால் உன்னிடம் நான் போடோடி வருவேன். நான் இருக்க பயம் ஏன் தங்கமே? கலங்காதே. உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நீ இன்னும் கொஞ்சம் காலம் அனைத்தையும் சகித்துக் கொண்டிரு. நான் நிச்சயமாக உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன். உன்னை ஆசிர்வதிக்க, உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க உன் வீட்டிற்கே வந்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே. கலங்காதே. இனி மகிழ்ச்சி பாதையில் நீ பயணிக்கப் போகின்றாய். நன்மை மட்டுமே நடக்கும். நல்லது நடக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொன்னார் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நீ என்னிடம் எதை கேட்கின்றாயோ அது உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். என்னை முழுமையாக நம்பு. உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமாலையாக நான் மாற்றி காட்டுவேன். என் வைரமே, நீ கோழையல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது. யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன். உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது குழந்தையே. உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய். நீ நிச்சயம் உயர்நிலையை அடைவா. அதற்கு உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன். என் மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல நிலைகளை புரிந்து பொறுமையை உனக்கு கற்பித்து உன்னை வளர்ச்சி அடைய செய்வேன். தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே. அது அவர்களுக்கு திகட்டிவிடும். அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு குழந்தையே. எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாதே. விரைவில் உனக்கு மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது. உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகப் போகின்றது. உன் இல்லத்தில் நான் இருக்கின்றேன். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது. உன் கடமையை செய். நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்?
கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.